கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஐயோ, ரெண்டு பேர் தான் சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லாரும் சத்தமா சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். இன்னும் அந்த ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. தெய்வமே, சந்தோஷமா இருக்கிறோம் சொல்லுங்க. சரி, இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறேன். என்ன தெரியுமா? தேவனுடைய புத்தகங்கள், தேவனுடைய புத்தகங்கள். இப்போ நம்முடைய ஆண்டவருக்கு புத்தகம் என்றால் பயங்கர ஆசை, எழுதுவதற்கு அவருக்கு சரியான ஆசை. சரியா? உங்களுக்கு தெரியுமா, இந்த யூதர்கள் பயன்படுத்துகிற எபிரேய மொழி இருக்கிறது அல்லவா, அந்த எபிரேய மொழியை முதல் முதல் எழுதின நபர் யார்? யாருக்கு தெரியும்? எபிரேய மொழியை முதல் முதல் எழுதினவர் யார்? பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, உங்களுடைய பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் முதல் சீலன் சொன்னார், ஆண்டவர் தான் எழுதினார். உண்மையாவா? ஒரு மனுஷன் கூட எழுதலையா? வேற ஏதாவது பதில்கள்? மோசே, மோசே எழுதினாரா முதல் முதல்? வேறு வேறு பதில்கள்? பிரதர் சீலன் சரி. ஏனென்றால் எபிரேய மொழி ஒரு எழுத்து மொழியாய் இருக்கவே இல்லை. இந்த எபிரேயம் என்றது எந்த சொல்லில் இருந்து வருகிறது தெரியுமா? ஆபிரகாம் இருக்கிறாரே, ஆபிரகாம், அந்த ஆபிரகாமினுடைய மொழி. அவர் பாபிலோனிலே இருந்த பொழுது அவர் பேசின மொழி வேறு மொழி, அக்காடியன் என்ற மொழி. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு புதிய மொழியை கொடுத்தார், அதற்கு பெயர் தான் ஆபிரகாமின் மொழி, அப்ஹாம், ஹெப்ரேல். புரியுதா? அந்த அப்ஹாம் தான் ஆபிரகாம். அப்ப அவருடைய மொழி என்ன? ஹெப்ரேல். அதுதான் ஹீப்ருன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க, தமிழ்ல எபிரேயம்னு சொல்றாங்க. இப்போ அந்த மொழியை ஆபிரகாம் பேசினாலும் எழுதவில்லையே. அவருடைய மகன் ஈசாக்கு பேசினாலும் எழுதவில்லை, யாக்கோபு பேசினாலும் எழுதவில்லை. யாக்கோபினுடைய மகன்மாரின் காலத்திலே தான் அவர்கள் எல்லாம் 70 பேர் எகிப்துக்கு போனார்கள். எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாக இருந்த பொழுது வீட்டிலே எபிரேய மொழி பேசினார்கள், வெளியிலே எகிப்திய மொழி பேசினார்கள். ஆனால் எபிரேய மொழியிலே எழுத அவர்களுக்கு ஒன்றுமே தேவைப்பட்டிருக்கவில்லை, காரணம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி 430 வருஷம் அடிமைகளாக இருந்த அவர்களை மோசே வெளியே கொண்டு வந்து செங்கடலையும் கடந்து மீதியான் வரை அழைத்துக் கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் சொன்னார், எடா மேலே ஹோரேவ் மலை உச்சிக்கு வா. ஹோரேவ் மலை தமிழிலே, நான் உனக்கு சில நியமங்களை கொடுக்க வேண்டும் என்று. 40 நாட்கள் இவர் மேலே போய் இருந்தார் அல்லவா, வரும் பொழுது 2 கப்பலகைகளை ஏந்தி கொண்டு வந்தார். யாத்ராகமம் 32 அதிகாரத்தில் இருக்கிறது. அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது? 10 கற்பனைகள். ஒரு பலகையிலே 4, அடுத்த பலகையிலே 6. இந்த 4 ஆண்டவருக்கானது, மற்ற 6 மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கடைபிடித்துக் கொள்ள வேண்டிய நியமங்கள். இந்த 10 கற்பனைகளை ஆண்டவரே எழுதி மோசைக்கு கொடுத்தார். எபிரேய மொழியில் முதல் முதல் எழுதப்பட்டது 10 கற்பனைகள். எழுதியவர் ஆண்டவர். ஆனால் துரதிருஷ்டவசமாக யாத்ராகமம் 32 அதிகாரத்திலே மோசே இறங்கி வரும் பொழுது என்ன கண்டார்? அவனவன் பொன் கன்று கூட்டியை வைத்துக் கொண்டு கும்பிட்டு கொண்டிருக்கிறான். உடனே அந்த கற்பலகைகளையே தூக்கி அடித்து அந்த கன்று குட்டியும் எரிந்தது, ஆயிரக்கணக்கானோர் செத்தும் போனார்கள். சரியா? அதனால்தான் ஆண்டவர் மோசைக்கு சொல்லுகிறார், என்னடா நான் எழுதுறத உடைச்சிட்டியே, சரி திரும்பவா என்று சொல்லி, இப்போ நீ கண்டாய்தானே எப்படி எழுதி இருக்கிறது என்று, இப்போ நீ எழுது என்று மோசையை எழுத வைத்தார். அப்ப சிஸ்டர் எஸ்தர்னுடைய பதிலும் சரி, மனுஷர்களில் முதல் முதல் எபிரேய மொழி எழுதினவர் மோசே. எதை எழுதுகிறார்? 10 கற்பனைகளை எழுதுகிறார். சரியா? அதற்கு பிறகுதான் அது ஒரு எழுத்து மொழியாக பரிணமித்து இன்றைக்கு 22 எழுத்துக்கள் கொண்ட ஒரு அழகிய மொழியாக எபிரேய மொழி இருக்கிறது. எபிரேய மொழி சொற்கள் சில உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, அது ஒரு எபிரேய சொல். ஆமென், அது ஒரு எபிரேய சொல்.
இப்படி சில இப்ரைய சொற்கள் எங்களுக்கே தெரியாம நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போ எனக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு நிறைய வசனங்களை வாசிக்க சொல்ல போகிறேன். இது என்னுடைய வழமையான பழக்கம் அல்ல. ஆனால் இன்றைய பிரசங்கத்திலே நான் கொஞ்சம் கூடுதலாகவே வசனங்கள் வாசிக்க சொல்ல போகிறேன். ஆகவே யாராவது சத்தமாக தெளிவாக எனக்கு வாசியுங்கள். 139 சங்கீதம் 16 வசனம். இதை ஒரு அடிப்படை அஸ்திபார வசனமாக வைத்துக் கொண்டு மிச்ச காரியங்களை படிக்கலாம். வாசிக்கிறீங்களா? 139 சங்கீதம் 16 வசனம் வாசிக்க பாப்போம் சத்தமா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. விளங்குதா? தாவீது இந்த சங்கீதத்தை பாடும்பொழுது 139 சங்கீதம் இருக்கிறதே, ஆழமான அர்த்தங்கள் கொண்ட சங்கீதம், அருமையான சங்கீதம், அதிலே பயங்கர விஞ்ஞானம் எல்லாம் இருக்குது. இதிலே இவர் சொல்லுகிறார், நான் உருவாவதற்கு முன்னேயே நான் எப்பொழுது உருவாக போகிறேன் என்பதெல்லாம் உமது புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறது என்று. உங்களுக்கு தெரியுமா, இந்த இந்துக்கள் சொல்லுகிறார்கள் தானே, அவன் அவனுடைய தலைவிதியை பிரம்மா அவனவனுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறான் என்று. இந்த தலைவிதி அவனவனுக்கு எழுதி இருக்கிறது என்ற இந்த தாத்பரியங்களை இந்து மதம் எடுத்து கொண்டதே வேதத்தில் இருந்து. தெரியுமா, இதிலே இருந்துதான் முதலாவது இந்த ஒரு ஒரு விஷயத்தை சொன்னவர் ஆண்டவர் தான். சரியா? இப்போ நான் நிறைய புத்தகங்களை குறித்து தான் உங்களுக்கு பேச போகிறேன். ஆண்டவருடைய புத்தகங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு பேச போகிறேன். அப்போ இதை ஒரு அஸ்திபார வசனமாக வைத்துக் கொள்ளலாம். தாவீது சொல்லுகிறார், நான் என்று பிறக்க போகிறேன் என்பதனை நீர் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறேன். எழுதி வைத்து காரியம் மாற்றுவது முக்கியமான வேலையா இருந்தால் தானே செய்வோம். பாருங்கள், கடைக்கு பொருள் வாங்க போகும் பொழுது ஏதாவது நமக்கு ஒரு பொருள் இரண்டு பொருள் வாங்கி கொண்டு போவதென்றால் எழுதி கொண்டு போக மாட்டோம். அப்படியே போனோம், வாங்கினோம், வந்தோம். ஆனால் முக்கியமான பொருட்கள் நிறைய வாங்க போகிறோம் என்றால் என்ன செய்வோம்? வீட்டில் இருந்தே பட்டியல் போட்டு எழுதி அப்புறம் போய் அந்த எழுதி இருக்கிறதன் படி வாங்கி கொண்டு வருவோம். அதுபோல ஒரு சும்மா ஒரு பிரயாணமாய் போய் வருவதென்றால் சும்மா போவோம். இல்லாமல் ஒரு முக்கியமான பிரயாணமாய் போகிறோம் என்றால் முதலிலேயே தீர்மானம் போட்டு எழுதி அப்படித்தான் போகிறோம். ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்கும் போது முக்கியஸ்தவர்களுடைய மூப்பர்களுடைய ஒரு மீட்டிங் அல்லது வியாபார ஸ்தலங்களிலே நடைபெறுகின்ற அந்த வியாபார பிசினஸ் மீட்டிங் எல்லாம் நடக்கும் பொழுது எதுவும் தவறுதலாக நடந்துவிடக் கூடாது என்று ஆரம்பம் முதல் அஜெண்டா எழுதுவார்கள். முதலாவது இது, அடுத்தது இது, இது கலந்தாலோசிக்கப்படும், அடுத்தது இது, இது இது என்று. சரியா? அப்போ எழுதி வைத்து செய்வது முக்கியமான வேலையா இருந்தால் மாத்திரம்தான் செய்வார்கள். அதுபோல ஆண்டவர் நாம் பிறக்கின்ற அந்த நாளை எழுதி வைத்து நம்மை பிறப்பிக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நாம் அனைவரும் அவ்வளவு முக்கியமானவர்கள். சரியா? இப்போ ஆண்டவர் தீர்மானிக்கிறார் யாருக்கு பிள்ளையாய் உங்களை கொடுப்பது என்று. இப்ப இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே கிழடு கட்டைகள் கூட பிள்ளைகள் தானே, எல்லாருமே பிள்ளைகள் தானே. அப்போ சில நேரம் நமக்கு ஒரு கவலை வருகிறது, ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தோம். சரியா? வரும். சில நேரம் நமக்கு வேறு அம்மா அப்பா மாரை பார்க்கும் பொழுது ஏக்கமாக இருக்கும், இப்படி ஒரு பெற்றாருக்கு நான் பிறந்திருக்கலாமே. சரியா? நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு ஏக்கம், வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்திருக்கலாமே, போயும் போயும் ஸ்ரீலங்கன் இந்தியன் குடும்பத்துக்குள்ளே பிறந்து விட்டோமே. சரியா? ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இனி அப்படி நினைக்க கூடாது. ஆண்டவர் தீர்மானித்தார் இந்த முகரக்கட்டைக்கு இந்த அம்மா அப்பா போதும். சரியா? சரியா? ஆண்டவர் தான் தீர்மானித்தார் இந்த நபருக்கு பிள்ளையாக இந்த நபரை நான் உருவாக்குவேன். உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. சரியா? அத்தோடு எனக்கு
இந்த பழைய காலத்து விஷயங்கள் என்றால் ரொம்ப விருப்பம், கன்சர்வேட்டிவ் ஆள் தான். அப்போ இந்த பழைய காலத்து விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும், அந்த காலத்துல நான் பிறந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எவனை எவளை எந்த காலத்துல யாருடைய வீட்டில் பிறக்க வைப்பது என்று. அதனை கர்த்தர் எழுதி நமக்கு தீர்மானத்தை, அவருடைய தீர்மானத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அதற்காக இதை கூடுதலாக நீங்கள் தள்ளி, ஓ அப்படியானால் நம் வாழ்க்கையில எழுதி வைத்ததுதான் நடக்கும் என்று நினைக்காதீர்கள். அது விதி. விதி என்பது கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அந்த விதி என்றால் என்ன தெரியுமா? இந்துக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? பௌத்தர்களும் சொல்வார்கள் தைவய. அந்த தைவய விதி என்றால் என்ன தெரியுமா? எங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இறைவன் எழுதி வைத்து விட்டாராம். ஆகவே அவர் எழுதி வைத்தது நடக்கவே நடக்குமா? சரியா? அது உண்மையா? இல்லை, அது போய் மனிதனை ஆறுதல் படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கள்ள உபதேசம். இந்த கள்ள உபதேசத்தை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பெயிண்ட் அடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி தெரியுமா சொல்வார்கள்? என்ன இருந்தாலும் தேவனுடைய சித்தம் தானே நடக்கும். தேவனுடைய சித்தம் தான் நடக்கும் என்றால் இன்றைக்கு உலகத்திலே அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். சரியா? ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் தான் நடக்கும் என்பது பிழை. விசேஷமாக கல்யாணம் என்று வரும்பொழுது சொல்வார்கள், ஆண்டவர் யாருக்கென்று நியமித்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் கிடைக்கும். இதனாலயா அவன் ஓடி போறான்? இதனாலயா கல்யாணம் கட்டிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொன்ன போறான்? இல்லை இல்லை, தேவனுடைய சித்தம் என்ன என்பதனை கண்டுபிடித்து அதை நடப்பிக்க வேண்டும், அது வேறு. ஆனால் தேவனுடைய சித்தம் தான் நடக்கும் என்பது கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய ஆண்டவர் புத்தகங்களின் தேவன், புத்தகங்களை கொடுத்திருக்கிறார். இப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு நாலு விதமான புத்தகங்களை காட்டப் போகிறேன் வேதத்தில் இருந்து. சரி, முதலாவது நம்முடைய கையில இருக்கும் வேதத்துக்கே வருவோமே. எவ்வளவு ஆச்சரியமான ஆசீர்வாதமான பயங்கர புத்தகம் தெரியுமா இந்த புத்தகம்? இந்த புத்தகத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி மாத்திரம் பேச என்னால் முடியாது என்றால், நாலு விதமான புத்தகங்களை பேசி இன்றைக்கு முடித்து உங்களை வீடுகளுக்கு அனுப்ப வேண்டும், நானும் போக வேண்டும். சரியா? ஆகவே வேதத்தை பற்றி சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். எந்த மத புத்தகத்தை எடுத்தாலும் அதை ஒருவர் ஒரு மொழியிலே ஒரு நாட்டிலே இருந்து எழுதியிருப்பார். சரியோ? ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுத ஆண்டவர் பயன்படுத்தினோருடைய தொகை 44க்கும் அதிகமானோர். சில புத்தகங்கள் யார் எழுதினார் என்று எங்களுக்கு தெரியாது. உதாரணமாக யோபு புத்தகத்தை யார் எழுதினார் என்று தெரியாது. சரியா? இப்படி சில புத்தகங்களை யார் எழுதினார் என்று தெரியாது. ஆனால் திட்டவட்டமாக சில புத்தகங்களை யார் எழுதினார்கள் என்று தெரியும். இப்போ ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற ஐந்து புத்தகங்களையும் மோசே தான் எழுதினார். யோசுவா புத்தகத்தை யோசுவா தான் எழுதினார். நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல் என்ற புத்தகங்களை சாமுவேல் எழுதினார். ஆனால் ராஜாக்கள் புத்தகத்தையும் நாளாகமம் புத்தகங்களையும் பார்த்தால் அதை யார் எழுதினார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. சரியா? எஸ்ரா புத்தகத்தை எஸ்ரா எழுதினார். நெகேமியா புத்தகத்தை நெகேமியா எழுதினார். யோபு புத்தகம் யார் எழுதினார் என்று தெரியாது. சங்கீதத்தில் 72 சங்கீதங்கள் தாவீது எழுதினார் என்று தெரியும். ஆசாப் சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறார் என்று தெரியும். லேமுவேல் என்பவர் சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறார் என்று தெரியும். மிச்ச சங்கீதங்கள் யார் எழுதினார் என்று தெரியாது. கோராகின் புத்திரர் சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். இது போக நிறைய சங்கீதங்கள் யார் எழுதினார் என்று தெரியாது. நீதிமொழிகளிலேயும் அதிகமாக சாலமோன் எழுதினார். ஆனால் சாலமோன் அல்லாத வேறு சிலரும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கிறார்கள் என்று தெரியும். பிரசங்கி உன்னத பாட்டு எல்லாம் சாலமோன் எழுதினார் என்று எங்களுக்கு தெரியும். சரியா? ஏசாயா புத்தகத்தை ஏசாயா எழுதினார். எரேமியா புத்தகத்தை யார் எழுதுறது? எரேமியா கொஞ்சம் தான் எழுதினார். புலம்பல் புத்தகத்தை எரேமியாவை எழுதினார். ஆனால் எரேமியாவுக்கு உதவியாக ஒருவர் யார்? பாரூக் என்பவர் தான் எரேமியா புத்தகத்தை கூடுதலாக எழுதினவர். சரியா?
அப்புறம் அந்த சேரிய தீர்க்கதரிசிகள் 12 புத்தகங்களையும் அவரவர் எழுதினார்கள் என்று தெரியும். புதிய ஏற்பாட்டிலேயும் அநேகமாக எல்லா புத்தகங்களையும் யார் எழுதினார் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே 44க்கு அதிகமானோர் எழுதினார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அடுத்தது மூன்று கண்டங்களிலே வைத்து எழுதப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். கூடுதலாக ஆசியா கண்டத்திலே ஐரோப்பாவில் அதாவது ரோமாபுரியிலும் வைத்து எழுதப்பட்டது, ஆப்பிரிக்காவில் அதாவது எகிப்திலே வைத்தும் எழுதப்பட்டது. மூன்று கண்டங்களிலே எழுதப்பட்டது, மூன்று மொழிகளில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் அராமிய மொழியிலும் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. சரியா, வேதத்தில் முதல் புத்தகமாக எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம். அது கிறிஸ்துவுக்கு முன் 1500 ஆண்டுகளில் எழுதப்பட்டது. வேதத்தில் கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், கிறிஸ்துவுக்கு பின் 100 ஆண்டு அளவில் எழுதப்பட்டது. அப்போ மொத்தம் 1600 வருஷ கால இடைவெளியில் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த 66 புத்தகங்கள். ஆச்சரியம் என்னவென்றால், இந்த மூன்று கண்டங்களில் மூன்று மொழிகளில் 1600 வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் ஒருவர் எழுதுவது போல இருக்கிறது. அவ்வளவு அழகாக சூப்பராக எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாக அதை எழுதினவர் ஒருவர் தான். அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். மகத்துவமான ஒரு புத்தகத்தை இன்று ஆண்டவர் பரிசுத்த வேதாகமமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். சரியா, உபாகமம் 27 அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் டியூட்ரானமி 27 அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. இந்த நியாய பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்றார்கள். இப்போ அந்த இடத்திலே நியாயப்பிரமாண புத்தகம் என்று சொன்னவுடன் எல்லாரும் நினைப்பார்கள், அந்த நியாயப்பிரமாணம் என்கின்ற அந்த டோராவை பற்றி மாத்திரம் தான் சொல்லி இருக்கிறது என்று. ஆஹா, அந்த நேரத்திலே முழு வேதாகமமாக அவர்களுக்கு இருந்தது டோரா மாத்திரம்தான். ஆனால் இது முழு வேதாகமத்தை குறித்து பேசப்படுகிறது. சரியா, எங்க இது எவ்வளவு பயங்கரமான வசனம் என்று பாருங்கள். கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம், திரும்ப நல்லா கவனிங்க. இந்த இப்ப உங்களுக்கு தெரியுமா, இப்ப எதை பற்றி பேசுகிறது? இதை பற்றி பேசுகிறது. ஓகே, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் வரை இந்த முழு வேதத்தையும் கடைபிடித்து நடக்காதவன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன். எவ்வளவு பயங்கரம் என்று பாருங்கள். ஆகவே இன்றைக்கு உலகத்திலே வேதம் இல்லாதவன் தான் இருக்கிறான். உலகத்தின் பெரும்பான்மையானோர் வேதம் இல்லாதவர்கள். கர்த்தர் சபிக்க தேவையில்லை, அவர்கள் சும்மாவே சாபத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் வேதத்தின் படி அவர்கள் வாழ்வது கிடையாது. அவர்களை விடுவோம். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் வேதத்தை மீறி கொண்டு வாழுகிறார்கள். அப்போ வேதக்காரர்களாய் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் வேதத்தை மீறி வாழ்வார்கள் என்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தம்பி தட்ட வேணும், தேங்க்யூ. சரியா, சபை என மைக்கு டவுன் டவுன் கேட்கும், அதுதான், வேற ஒண்ணு இல்லை. சரியா, புரியுதா? அப்போ இப்போ எப்படி இந்த நியாய பிரமாணத்தை மீறுகிறார்கள் என்று அழகாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு வசனத்திலே வாசிக்கலாம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்திலே 18-19 வசனங்கள். முதலாவது 18 வசனத்தை மாத்திரம் வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 18-19 வசனங்கள். நியாய பிரமாணத்தை மீறுகிறார்கள் அல்லவா, எப்படி மீறுகிறார்கள் என்று அழகாக சொல்லி இருக்கிறது. வாசிங்க. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இந்த வேதத்துக்கு, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு மேலாக எதையாவது கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்ற வாதைகளை ஆண்டவர் அவனுக்கு அனுப்புவார். இது வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை, இந்த முழு வேதத்துக்கும் பெயர் தீர்க்க தரிசன புத்தகம். புரியுதா? ஆகவே இந்த வேதத்துக்கு எதையாவது கூட்டினால் அவனுக்கு இந்த புத்தகத்தின் வாதைகளை கூட்டுவாராம் ஆண்டவர். சரியா, இப்போ இது பிசாசுக்கு தெரியும். அன்பானவர்களே,
இந்த வேதத்துக்கு எதையாவது கூட்டி கிறிஸ்தவர்களையோ மற்றவர்களையோ இதுவும் வேதம் போலத்தான் என்று நம்ப வைக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டுகிற புத்தகமும் கிட்டத்தட்ட இந்த வேதம் மாதிரி தான் இருக்க வேண்டும். உண்டா இல்லையா? அதனால்தான் கிறிஸ்துவுக்கு பின் 1576 கத்தோலிக்க சபைக்கு பிசாசு கற்றுக் கொடுத்தான், ஒரு 6 புத்தகங்களை மேலதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள் என்று. கத்தோலிக்க புத்தகத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன? வேதத்திலே 72 புத்தகங்கள் இருக்கின்றன. அப்போ அது இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போவதா இல்லையா? அப்படித்தானே. அதுபோல ஜோசப் ஸ்மித் என்று சொல்லுகின்ற ஒரு கிறிஸ்தவ ஆளுக்கு பிசாசு உண்மையாக அவன் அந்த சொப்பனத்தை கண்டானா இல்லையா எங்களுக்கு தெரியாது. மொரோனி என்கின்ற ஒரு தேவ தூதன் தோன்றினானாம், தோன்றி ஜோசப் ஸ்மித்துக்கு சொன்னானாம், இந்த வேதத்தில் இல்லாத சில தேவனுடைய வார்த்தைகள் தங்க தகடுகளில் எழுதப்பட்டிருக்கின்றன, வா உனக்கு காட்டுகிறேன் என்று. இவன் போய் அந்த தகடுகளை பார்த்தால் ஏதோ ஒரு மொழியிலே எழுதப்பட்டிருந்ததாம். உடனே அந்த மொரோனி என்ற தேவதூதன் ஜோசப் ஸ்மித்துக்கு சொல்லுகிறானாம், உனக்கு இந்த மொழியை புரிந்து கொள்கின்ற ஆற்றலை கர்த்தர் கொடுக்கிறார், நீ எழுது என்று அவன் ஒரு புத்தகத்தை எழுதினான். அதற்கு பெயர் தான் என்ன? புக் ஆஃப் மோர்மன். நீங்கள் புக் ஆஃப் மோர்மனை எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே முதலாம் நேஃபி இரண்டாம் நேஃபி இப்படி இருக்கிறது. அசல் பைபிள் வாசிப்பது போலவே இருக்கும், சரியா? அதனால் The Church of Jesus Christ of the Latter-day Saints என்று சொல்லுகின்ற அந்த மோமன் காரர்கள் அந்த புக் ஆஃப் மோமனை இன்னொரு பரிசுத்த வேதமாக நம்புகிறார்கள். அதிலே இயேசுவை திட்டியலாம் ஒன்றும் கிடையாது, இயேசுவை மகிமைப்படுத்தி அப்படி இப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஏனென்றால் அப்படி வேதத்தை போல எழுதி இருந்தால்தான் ஜனங்கள் லேசாக வஞ்சிக்கப்படுவார்கள். உண்டா இல்லையா? சமீபத்தில் இந்த இப்போ கடந்த வாரம் லண்டனிலே ஒருவர் என்னோடு வாதாடுகிறார். அவர் சொல்லுகிறார், குரானிலே இருக்கிற சில விஷயங்கள் அப்படியே வேதத்தில் இருக்கின்ற சில விஷயங்கள் சொல்லி இருக்கின்றன தானே, அப்படியானால் குரானையும் நம்பலாம் தானே என்று சொன்னார். அவருக்கு நான் சொன்னேன், குரானிலே 6666 சூரா வசனங்கள் இருக்கின்றன. 6666 எங்கேயாவது மண்டல ஏதாவது படுதா? என்ற தெய்வமே, ஓ லாலா, சரியா? பாருங்கள், இது மாத்திரமல்ல, இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த மாதிரியான புத்தகங்களை கொண்டு வந்து வேதத்துல இருக்கிறது போல இதுவும் இருக்கிறது தானே என்றுதான் இந்த வேதத்துக்கு கூடுதலானவற்றை சேர்க்க பார்க்கிறார்கள். புரியுதா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வேதத்துக்கு ஒன்றையும் கூட்டக்கூடாது, கூட்டினால் இதில் இருக்கிற வாதைகளை ஆண்டவர் அவனுக்கு கூட்டுவார். 19 வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஜீவ புத்தகம் என்று வருகிறது, அதற்கு பிறகு வருகிறேன் நான், சரியா? அதை குறித்தும் பேசுவேன். இப்ப என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? இதுல இருந்து எதையாவது எடுத்து போட்டாலும் இதுல இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இல்லாமல் போகும். இப்போ பிசாசு எப்படி செய்கிறான் தெரியுமா? புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிறோம் அல்லவா, புதிய ஏற்பாடு தானே நம்முடைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு தானே கிருபையின் காலம். ஆகவே நிறைய பேருக்கு என்ன சொல்லி இருக்கிறான் பிசாசு? சொல்லி கொடுக்கிறான், பழைய ஏற்பாடு தேவையில்லை, பழைய ஏற்பாடு தேவையில்லை, புதிய ஏற்பாடு தான் வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலேயே இருக்க வைக்கிறான். அப்போ அவர்கள் வேதத்தை நிராகரிக்கவில்லையே, ஆகவே அவர்களுக்கு அதிலே ஒரு திருப்தி. 1936 பெர்லினிலே ஆகஸ்ட் மாதத்திலே பெர்கமன் மியூசியம் என்ற இடத்துல இருந்து ஹிட்லரனுடைய பாராளுமன்றம் வரை ஒரு ஊர்வலம் நடந்தது. அந்த ஊர்வலத்தை நடத்தியவர்கள் முழுக்க கிறிஸ்தவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய ஊர்வலத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடு வேண்டாம், ஏனென்றால் பழைய ஏற்பாடு யூதர்களுடையது. யார் இந்த யூதர்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தவர்கள்.
அவர்களுடைய புத்தகம் வேண்டாம் என்று ஊர்வலமாய் வந்து ஹிட்லருடைய பாராளுமன்றத்துக்கு முன்னே பழைய ஏற்பாடுகளை எல்லாம் குவித்து எரித்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது? 1939 1945 வரை நடந்த இரண்டாம் உலக போரில் ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொலை செய்து அழித்தார். சரியா? இன்றும் அநேக சபைகளிலே பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. பழைய ஏற்பாடு என்றால் என்ன தெரியுமா? அஸ்திபாரம். அஸ்திபாரத்தையே அகற்றிவிட்டால் கட்டடம் இடிந்து விழும். சரியா? இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? புதிய ஏற்பாடு தேவையில்லை, பழைய ஏற்பாடு மாத்திரமே போதும். இதுவும் பயங்கரம். சரியா? இன்னும் சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், வேதத்திலே எல்லா புத்தகங்களும் ஓகே, ஆனால் அந்த உன்னத பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் கெட்டத்தனமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள் அந்த உன்னத பாட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. அதிலே இந்த பெண்களை வர்ணிப்பதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறது. வேதத்திலே இருக்கிறதை நியாயம் தீர்க்க மனுஷன் யார்? பாலியல் என்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் அழகாகத்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் படைத்து கொடுத்தார். அதை அசிங்கமாக்கினவன் பிசாசு. ஆகவே இந்த பாலியல் சம்பந்தமான விஷயத்தை கவிதை நயத்திலே எதிர்காலத்திலே வரப்போகும் கிறிஸ்து இயேசு தனது சபையோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவை காட்ட தீர்க்க தரிசனமாக சாலமோனுக்கு அவனுடைய ஞானத்தில் கொடுக்கப்பட்டதுதான் சாலமோனுடைய உன்னத பாட்டு. அதை அசிங்கமாக பார்க்க வைப்பதே பிசாசு. சரியா? ஆகவே வேதத்தின் சில விஷயங்களை, சில புத்தகங்களை இது தேவையில்லை என்று நிராகரிக்க பிசாசு இப்படி வகை தேடிக்கொண்டு திரிகிறான். சரியா? இன்னும் சில இடம் சொல்வார்கள், வேதத்தில் இருக்கிற எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, சில விஷயங்கள் பாஷல் இன்ஸ்பிரேஷன், அதாவது பரிசுத்த ஆவியானவர் சில சில விஷயங்களைத்தான் ஆவியால் அருளி இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்வோம் அன்பானவர்களே, இந்த வேதம் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் வரை தேவனுடைய வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு எதையும் சேர்க்கவும் கூடாது, அதில இருந்து எதையும் எடுத்து போடவும் கூடாது. இன்னும் ஒரு பயங்கரம் நடந்து கொண்டு வருகிறது அன்பானவர்கள். என்ன தெரியுமா? நான் சமீபத்திலே யூதா புத்தகத்தை பற்றி என்னுடைய சபையில 5 வாரங்கள் கற்றுக் கொடுத்தேன். கடந்த ஆண்டு விழாவிலே பிரான்சிலே யூதா புத்தகத்தை கற்றுக் கொடுத்தேன். முடியுமா அந்த சீடிகளை பாருங்கள். அதில் தெளிவாக யூதா புத்தகம் 3 வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த சத்தியத்துக்கு எதிராக எலும்புகளுக்கு விரோதமாய் நாங்கள் போராட வேண்டும், சத்தியத்துக்காக போராட வேண்டும் என்று. ஏன் தெரியுமா? இன்றைக்கு சபைகளுக்குள்ளே சில பேர் வந்து வேதத்தில் இல்லாதவற்றை பிரசங்கம் பண்ணுகிறார்கள், வேதத்திலே இல்லாதவற்றை பிரசங்கம் பண்ணுகிறார்கள், அல்லது வேதத்தில் இருக்கின்ற ஒன்றின் அடிப்படையில் பொய்யை கட்டி கொண்டு வருகிறார்கள். புரியுதா? இப்ப வேதத்திலே தேவ தூதர்கள் உண்டு, உண்டா இல்லையா? ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் வேதத்தின் படி ஏற்றுக்கொள்ள முடியாத தேவ தூத செயலாக்கங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அது இந்த வேதத்துக்கு வெளி விஷயங்களை சேர்ப்பதற்கு சமம். சரியா? கடைசி காலத்தில் தேவ தூதர்கள் வந்து சுவிசேஷம் அறிவிப்பார்களாம். வேதத்தில் இருக்கிறதா கள்ள உபதேசம். சரியா? தேவ தூதர்கள் வந்து அதை செய்கிறார்களாம், இதை செய்கிறார்களாம், இது எல்லாம் பிழை. ஆண்டவர் தரிசனத்திலே பாதாளத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறாராம், பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறாராம், இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதா? இல்லை. பேதுருவை கூட்டிக் கொண்டு போகாதவர், பர்தலோமேயுவை கூட்டிக் கொண்டு போகாதவர், அவர்களை விட இவர்கள் பெரியவர்களா? சரி, யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தது வேறொரு காரணத்துக்காக, அதிலே அவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்திலே கூட தான் யாருடைய மார்பில் சாய்ந்திருந்தாரோ அதே இயேசுவை யோவான் பார்த்த பொழுது செத்தவனை போல அவர் பாதத்திலே விழுந்தார். இன்றைக்கு அவனவன் கதை விடுகிறான், நான் பரலோகம் போனேன், இயேசுவை பார்த்தேன், அவர் எனக்கு தேநீர் கொடுத்தார், நான் தேநீர் அணிந்து கொண்டிருந்த பொழுது மோசே வந்தார், பின்னாலே எலியா வந்தார், என்னை இப்படி கூப்பிட்டார், இப்படி எல்லாம் கதை விடுகிறார்கள். இது வேதத்துக்கு விஷயங்களை திணிப்பதாகும். நீங்கள் கூட
prasangathe ningal kettaalum vedathin padiya irundhal maatram etrukolungal endral indha vasanam telivai solugirathu indha vedathukku edaiyum kootavum koodathu indha vedathil irundhu edaiyum eduthu podavum koodathu avvalavu vannamayana oru puthagam indha puthagathin padi vaazhaadhavan shobikkappattavan endru po vaarthu vittom paarkal karthar endha alavu இந்த வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்று சரியா? சரி, அதுதான் வேதம். இனி இந்த வேதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜீவ புத்தகம் என்று வாசித்தோமே, இந்த ஜீவ புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? சரி, ஜீவ புத்தகத்தை பற்றி பார்ப்போம். லூக்கா 10:20 லூக்கா 10:20 இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன விளங்குகிறது என்றால், ஒரு நபர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நபருடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. ஜீவ புத்தகம் என்றால் நித்திய ஜீவனுக்குள் நம்மை கொண்டு போக வைக்கின்ற அனுமதி. வாசிங்க. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இப்போ இயேசுனுடைய சீஷர்கள் போய் வந்து இயேசுனிடத்துல சொல்லுகிறார்கள். இயேசு ரெண்டு பேரை அனுப்பினார் தானே சீஷர்களை. அவர்கள் போய் ஊழியம் செய்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள், நாதா பிசாசுகள் எல்லாம் எங்களுக்கு அடங்குகின்றன. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஜெபம் பண்ணி பிசாசு ஓடுனா சந்தோஷமா இருக்குமா? இருக்காதா? யாருக்காவது பிசாசு பிடித்து கொண்டு வர்றாங்க, அது வாயெல்லாம் நுர தள்ளி. உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? உண்மை கதை கேட்டா நம்பவே நீங்க மாட்டீங்க. நான் முத ரச்சிக்கப்பட்டது 1979 முத ரச்சிக்கப்பட்டது. திரும்பி ரச்சிக்கப்பட்டீங்களோன்னு கேட்கலாம் நீங்க. சரியா? ஆமா, திரும்பி பின்வாங்கி போய் திரும்ப 86 ஆண்டவருக்குள்ள வந்தேன். 79 நான் ரச்சிக்கப்பட்ட போது எனக்கு சுவிசேஷம் அறிவித்தவர் யார் தெரியுமா? பாஸ்டர் போஸ்கோ குணவர்தனே, அருமையான ஒரு சிங்கள ஊழியக்காரர். அவர் தான் அவர் கடைசியாக ஞானஸ்தானம் கொடுத்தது எனக்கும் இன்னும் சிலருக்கும். அதுக்கு பிறகு அவர் இறந்து போயிட்டார். சரியா? அவர்கிட்ட ஒரு நாள் கொண்டு வரணும் ஒரு 11 பொம்பளை பிள்ளைய. அந்த பொம்பளை பிள்ளை வாயில் எண்ணத்தை வச்சாலும் போத்தலாக மாறிடுது, கண்ணாடி துண்டு மாறி மாறிடுது. பான் வச்சா என்ன, சோறு வச்சா என்ன? இப்போ அதுக்கு முன்னால் நம்ம இந்துக்கள் பயங்கர மந்திரவாதம் எங்களை வீட்டில் இருந்துச்சு. மந்திரவாதிகள் எல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுத்து வச்சுருந்தோம். அவங்க வந்து மந்திர வித்துகள் பண்ணுறது, தேங்காய் ஓடும், பெரிய பெரிய விளையாட்டெல்லாம் நம்ம கண்டிருக்கோம். ஆனால் இது மாதிரி ஒன்றும் நான் கண்டதே இல்லை. இந்த புள்ளட வாயில் பானை வச்சா கடிக்கும் போது கிளாஸு கிளாஸ் கடிப்படுது, பார்த்தா கிளாஸ் துப்புது. சரியா? பாஸ்டர் பாஸ்கோ சொன்னார், எனக்கு பாபுன்னு தான் சொல்லுவாங்க. சரியா? வீட்டு பேர் பாபு. யூ காஸ்ட் திஸ் டிமன் அவுட். இந்த பிசாசு நீ விரட்டு, நான் விரட்டுவா. ஆமா வா அப்படின்னு என் தலையில கையை வச்சு ஆண்டவரே உனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி விரட்டு. யூ சே டு தி டெவில், இயேசு நாமத்துல போன்னு சொல்லுங்க. எனக்கு சொல்லியும் சந்தோஷம், இயேசு நாமத்துல போ. நான் சொல்லி போகல, ஆனா முதல் நான் பேய் விரட்டு. அவ்வளவு ஒரு சீரியஸ் பேய். இந்த சிலது வந்து சும்மா வந்து சிலரும் பேயே இருக்காது. நான் திரும்பி 79 வாரேன். அதுக்கு முதல் ஒருக்கா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 90 ஒருக்கா வந்துடுவோம். சரியா? 90 கண்டி லைட் ஹவுஸ் சபையில் ஒரு பெரிய சபை. நான் ஒரு பாஸ்டராக இருக்கேன். சரியா? அதில் நிறைய பாஸ்டர்ஸ், சீனியர் பாஸ்டர் டாக்டர் சாண்டி அவருக்கு கீழே நாங்கள் எல்லாம் பாஸ்டர்ஸ். அப்போ நான் தான் கீபோர்டு எல்லாம் வாசிப்பேன், பிரசங்கம் பண்ணுவேன். இப்போ லீட் பண்ணும்போது ஒரு பாஸ்டர் லீட் பண்ணுறார், நான் கீபோர்டு வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பாட்டு போகுது. ஒண்ணு வந்து வந்துகிட்டு ஆடுது, இன்னும் ஆடுது. அந்த சபையில் அந்த நேரமே ஒரு 300-350 பேர் இருந்தாங்க. இப்போ இது ஆடும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி. வேற சில பாஸ்டர்னா இந்த பொம்பளை அப்படியே பிடிச்சி அங்கிட்ட ஒரு ரூம் ஒன்று இருக்குது, நாங்கள் டெலிஃபோன் ரூம்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம், அதை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பெரிய கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஒரு 4 பாஸ்டர்மார் கூட்டிகிட்டு போயாச்சு. கீபோர்டு வாசிக்கிட்டு இருக்கேன், இப்போ பாட்டு போய் என்னென்னலாம் நடக்குது. போன பேயையும் காணும், பாஸ்டர்ஸ் மாதிரியும் காணும். 4 பாஸ்டர்மார் எல்லாம் எந்த ரேஞ்சிலே இருக்கிற பாஸ்டர்மார். கீபோர்டு வாசிக்கிட்டே பார்க்குறோம், பேயை இவங்க துரத்துறாங்கன்னா இல்லை இவங்கள பேயை துரத்துறதா துரத்துதான்னு கூட தெரியல. அப்போ
நான் பேய் தோற்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அந்த காலத்துல. அப்ப டக்குனு எனக்கு சொன்னாங்க இங்க போங்களே அப்படின்னு. சரின்னு நான் இந்த பக்கத்தா உள்ளுக்கு போனா ரெண்டு பேர் அந்த பொம்பளைய பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கத்தால ஒருத்தர் அந்நிய வாசல ஜெபிச்சு ஜெபிச்சு நடப்பா இன்னொருத்தர் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஆளா இருந்தா உங்க கண்ணை பார்க்காது. சரியா? நான் போனேன், நான் போனேன்னு என் கண்ணே பார்க்குது. நான் ஒரு குட்டி ஜெபம் ஜெபிச்சேன், ஆண்டவரே இது பார்க்கிறது என்னை, நான் ஒரு வேளையில் அபிஷேகத்திலே குறைந்திருக்கிறேன்னா நாதா அப்படி நான் தெரிந்து தெரியாமல் பாவம் செய்திருந்தால் செய்த பாவம் செய்ய இருக்கிற பாவம் செய்ய மறந்து செய்து விட்டு மறந்த பாவம் ஏதாவது உடைய செய் மன்னித்து இப்போ பாவம் ஆண்டவரேனா இது பேய் தான் பார்க்கிறதா இல்லையா எனக்கு என்னை மன்னியும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பாவங்களை அறிக்கிட்டால் பாவங்களை எல்லாம் மன்னித்து சகல அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை மீதி மூலமாக இருக்கிறார் தானே. ஆகவே நான் இப்போ எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார், அப்படியே பாவத்தில் இருந்திருந்தாலும் மன்னித்து விட்டார். வந்து திருப்பி அவளை பார்த்தோம், அது என்னை அப்படி பார்க்கு உடனே தெரிஞ்சுக்கிட்டே இதுக்குள்ள பேய் இல்லை. சில பேருக்கு ஆசை தெரியுமா சீன் காட்டி கலர்ஸ் காட்டுறதுக்கு ஒரு ஒரு அந்த என்னது இந்த டென்ஷன் எடுக்கிறதுக்கு. டாக்டர் நான் சொன்னேன் இப்போ நம்ம எல்லாம் பாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இப்போ நாங்கள் உள்ளுக்கு மச்சான் மச்சான் தான் பேசிக்கிறோம், மச்சான் கையெடு மச்சான் அப்படின்னேன். ஏன் டாட்டி பேய் டாட்டி எட்டு மச்சான் கையை கோபத்துல ஊட்டே ஒரு அறை பேசாம போய் இருக்கலாம் சொல்லிட்டே போயிச்சு. அதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த பொம்பளைக்கு பேயே வர. சரியா? இவங்க கேக்குறாங்க, அட இவ்வளவு நேரம் இல்லாத உன்னையாட நாங்க விரட்டிக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னேன் ஆமாடா கண்ணை பார்த்து அப்பதான் அவங்களுக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தேன். ஓ அப்படியா? டயர்ட் உள்ளுக்கு போட்ட ஷர்ட்டெல்லாம் வெளியே வந்து டயர்லாம் லூஸ் ஆகி அந்த பாஸ்டர். இப்போ திரும்ப 79 போகுமா அந்த கண்ணாடி பேய். அப்ப கண்ணாடி துண்டெல்லாம் வருது. நம்ம விரட்டி ஒரு பேய் போகுதுன்னா எவ்வளவு சந்தோஷம் விளங்குதா? நம்ம கூப்பிட்டு பேய் வருதுன்னா சந்தோஷம் இல்லை, கூப்பிடாமலே வருது. சரியா? ஆனா நம்ம போன்னு சொல்லி அது போயிருச்சுன்னா பெரிய சந்தோஷம். போய் இந்த சீஷர்கள் போய் பிசுவாசுகளை துரத்த பிசுவாசுகள் ஓடி இருக்கின்றன. வந்து இயேசுக்கு சொல்றாங்க, நாதா சுப்பரப்பா இந்த எங்களுக்கு பேய்களே கீழ்படுகின்றன. உடனே இயேசு சொல்றார், சும்மா பேய்கள் கீழ்படிதுங்கிறதுக்கு சந்தோஷப்படாத, உன் நாமம் பரலோகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறதுக்காக சந்தோஷப்படு. இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார், இன்றைக்கு பேய் விரட்டுகிற நீ நாளைக்கு பின் வாங்கலாம். சரியா? உண்மைதானே? எத்தனை பேர் பின் வாங்கி போகிறார்கள், ஆனால் உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இன்றைக்கு உங்களுடைய நாமம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அதுதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்டிருந்தால் எழுதப்பட்டிருக்கிறது. Praise the Lord. சரியா? ஆனால் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம் போதும், ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு விடுகிறது. ஆனால் ஜீவ புத்தகத்தில் இருந்து அந்த நாமம் அழிக்கப்பட சந்தர்ப்பம் உண்டு. இப்போ ஒரு வித கள்ள உபதேசம் நிலவுகிறது. அது தொடங்கியது ஜான் கால்வின் என்ற ஒரு 1500 சொச்சத்திலே வாழ்ந்த ஒரு இங்கிலாந்து உபதேசகரினால் கால்வினிசம் என்று சொல்வார்கள். அதில் ஒரு பகுதி தான் இட்டர்னல் செக்யூரிட்டி, நித்திய பாதுகாப்பு. ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பை ஒரு நாளும் இழக்க மாட்டீர்களாம். சரியா?
அதுவே ஒரு 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 தடவை இயேசுவானவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் செய்யும் பாவங்களுக்கும் சேர்த்துத்தானால் இயேசு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப நான் 79 ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு செய்யற பாவத்துக்கும் அப்பவே மன்னிச்சுட்டார். ஐயோ சூப்பர் தானே, இப்படி இருந்தா எவ்வளவு நல்லோ. ஏன்னா இன்னும் தொடர்ந்து தண்ணி போடலாம் தானே, இல்லையா? இன்னும் தொடர்ந்து பாவங்கள் செஞ்சுட்டு போல. ஏன்னா எல்லாவற்றுக்குமா ஆண்டவர் முன்பே என்னை மன்னித்து விட்டார். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஞானஸ்தானம் பெற்று விட்டேன், ஆகவே இனி அந்த ரட்சிப்பை நான் இழக்க மாட்டேன். இது ஒரு கவர்ச்சியான உபதேசமாக மறுபடி தலை தூக்கியிருக்கிறோம். மறுபடி எப்படி தலை தூக்கிறது என்றால், இந்த ஜெர்மனியில ஒருவன் டேவிட் லிட்ஸ்மான் என்பவன் ஒரு புத்தகத்தை எழுதி விட்டான் 90 ஆண்டுகளிலே. அது ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு இப்போ அமெரிக்கா எல்லாம் பயங்கரமா இதுதான் போகுது. இப்ப என்னன்னா, ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். ரட்சிக்கப்பட்டா இனி நீங்கள் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டுதான் இருக்கிறீர்கள். அப்போ நீங்க இனி மன்னம் திரும்ப தேவையே இல்லை, மன்னிப்பு கேட்க தேவையே இல்லை. நீங்கள் பரிசுத்தான் விளங்குதான், தண்ணி போட்டுட்டு வாங்க பிரச்சனை இல்லை, சிகரெட் அடிச்சுட்டு வாங்க பிரச்சனை இல்லை, விபச்சாரம் பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் முந்தைய ஆண்டவர் சிலுவையில அறப்பட்டா இப்படி சபை இருந்தா வளருமா வளராத? என்ன ஏதாவது பேசுங்களே, வளருமா வளராதா? வளரும். நம்ம தானே பிரச்சனை, நம்ம தான் எல்லாத்தையும் வந்து திருப்பி மனம் திரும்பு, திருப்பி மனம் திரும்பு. 3 மணி சேவைக்கு மனம் திரும்பு, 4 மணி சேவைக்கு திரும்பி மனம் திரும்பு. சரியா? இப்படி நின்றுட்டு இருக்கோம். அப்போ உண்மையாக ஜீவ புத்தகத்தில இருந்து கீழ்க்கப்படுமா படாதா என்று வேதத்தில இருந்து பார்ப்போமே. அவனவன் சொல்வது எதற்கு? பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனமும் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனமும் காட்டப்போகிறேன். யாத்ராகமம் 32:33. யாத்ராகமம் 32:33 வாசிங்க. யாத்ராகமம் 32:33 வசனம் எக்ஸோடஸ். அதே நேரம் இன்னொரு வசனத்தை வாசிமும், அடுத்து வெளிப்படுத்தல் 3:5. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன் என்றால் என்ன அர்த்தம்? புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறவனுடைய பெயர் கிறுக்கி போடப்படும். யாருக்கு? எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனுக்கு. வணங்குதான், புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆண்டவருக்கு விரோதமான பாவம், மற்றவர்களுக்கு விரோதமான பாவம் என்றெல்லாம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனம் திரும்பாத மனுஷனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடப்படும் என்று யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, அது பழைய ஏற்பாடு தானே, சரி புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:5. வெளிப்படுத்தல் 3:5 வாசிங்க. ஏன் கொல்லுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதன் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அறிக்கையிடுவேன். யார் சொல்லுகிறார்? இயேசுவானவர் சொல்லுகிறார். அதாவது இயேசு என்ன சொல்லுகிறார்? ஜெயம் கொள்ளுகிறவன். இந்த சபைக்குரிய அந்த செய்தியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம் என்று. இன்னொரு விதத்திலே நான் சொல்லுவது என்றால், கடைசி வரை நம்முடைய விசுவாசத்தை பிடித்து கொள்ள வேண்டும். கடைசி வரை நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஜீவ புத்தகத்திலே இருந்து கிறுக்கி போடலாம். இப்போ அவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயரை நான் கிறுக்கி போட மாட்டேன். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஜெயம் கொள்ளாதவனுடைய பெயரை கிறுக்கி போடுவேன் என்றுதானே அர்த்தம். அப்போ எப்படி சொல்ல முடியும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஒரு நாளும் இழக்க மாட்டோம் என்று? கவனமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு சில பேர் நேற்றைய அபிஷேகத்தில் இன்றைக்கு வாழ பார்க்கிறான், நேற்றைய சாதனையில் இன்றைக்கு ஊழியம் நடத்த பார்க்கிறான். சரியா? இல்லை. ஒவ்வொரு நாளும் அனு தினமும் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். அனு தினமும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். சரியா? இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? பின்வாங்கி வீடுகளிலே உட்கார்ந்து கொடுக்கிறார்கள். கேட்டால் சொல்கிறார்கள், நான் நிறைய காரியங்கள் கர்த்தருக்காக செய்து விட்டேன், அதனால் நான் பரலோகம் போவேன். இல்லை,
கடைசி வரை தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவனுக்கு தான் பரலோகம். பவுலடியார் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு போராட்டம். யார் அவர்? ஒரு பெரிய படித்த பண்டிதர், ஒரு பெரிய படித்தவர், ஒரு பெரிய பணக்காரர், வெற்றிகரமான ஊழியத்தை செய்தவர். ஆனால் அவருக்கே கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை லேசானதாகவா இருக்கும்? போராட்டம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையை அந்த போராட்டத்தை கடைசி வரை காப்பாற்றிக் கொண்டால்தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு பெருமதியாக பரலோகத்துக்குள்ளே நுழையலாம். இல்லாவிட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடுவோம். இப்போ சில பேருக்கு கேள்விகள் வரும், நல்ல காரியங்கள் செய்தா? இன்றைக்கு சில பேர் இருக்கிறார்கள், நல்ல நல்ல காரியங்கள் செய்கிற நல்ல செயல்கள், தான தர்மங்கள் செய்கிறவர்கள், ஏழை எளியோருக்கு உதவி செய்பவர்கள். இன்றைக்கு உலகத்தில் சில பேர் இருக்கிறார்கள், பொய்யே சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பொய் பேசுகிற காலம், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பொய் சொல்லுகிற காலம் இது. எல்லாம் கதை விடுறான் தெரியுமா? சில டெலிவிஷன் வழியா பிரசங்கமா இருந்த கதைகளை கேட்கும் போது, சரியா? அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் அல்லாத சில பேர் பொய்யே பேசாதவர்கள் இருக்கிறார்கள், தாழ்மையானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். அப்துல் கலாமை உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் இறந்து போனார். அவர் ஒரு இஸ்லாமியர், இந்தியர், இந்தியாவின் தலை சிறந்த ஒரு விஞ்ஞானி. அந்த HSLV எல்லாவற்றையும் உருவாக்கினதே அவர் தான், சரியா? திருமணம் செய்யவில்லை, ஆனால் ரொம்ப கண்ணியமாக அருமையாக முன் உதாரணமாய் வாழ்ந்தவர். அவர் தேவையில்லாத ஆடம்பரம் எல்லாம் அவருக்கு இருக்கவில்லை. தனக்கு எது தேவையோ, தேவையான உடை, தேவையான பொருட்கள் மாத்திரம் அவர் வைத்திருந்தார், சரியா? அவரை குறித்து ஜனங்கள் சொல்லுவார்கள், அவரை போல ஒரு நல்ல மனிதன் கிடையாது, அவ்வளவு உண்மை. அவரை குறித்து சொல்லுகிறது எல்லாம் உண்மை, சரியா? இப்படி அன்னை தெரேசா, அன்னை தெரேசா போல தியாகமாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்த, பணிவிடை செய்தவர்கள் யாரேனும் உண்டா? இப்படி எங்களுக்கு தெரிந்து இப்படி ஓரிருவர் பிரபலமானவர்கள். பிரபலம் இல்லாத இன்றைக்கு எத்தனையோ பேர் நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, நல்ல விதமாய் பொய் சொல்லாமல், பெருமைப்படாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வாழுகிறார்களே, இவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் பரலோகம் போவார்களா? வேதத்திலே இருந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தல் 21:27. வெளிப்படுத்தல் 21:27. ஆட்டுக்குட்டியானவருடைய பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். ஏன் ஆட்டுக்குட்டியானவர்? தேவன் மனிதனாய் பிறந்து வந்து ஒரு ஜீவ தேவ ஆட்டுக்குட்டியாக ஜீவ பலியானார். அவர் ஆட்டுக்குட்டியை போல மறித்தபடியினால் தான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ரட்சிப்பு. அதனால் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படுவது என்றால் என்ன? அந்த ஆட்டுக்குட்டியானவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக, தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ரட்சிக்கப்படுதல். அப்போ இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரம் பரலோகம் போவான். விளங்குது உங்களுக்கு? ஆகவே உலகத்தில் இருப்பவர்கள் பரலோகம் போவார்களா? இல்லை. நல்லவர்களோ கெட்டவர்களோ, தான தர்மம் செய்தவர்களோ புண்ணியவான்களோ, ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம் தான் பரலோகம் போவான், சரியா? பெயர் எழுதப்படாதவனுக்கு என்ன நடக்கும் என்று 20 இருக்கிறது. 15 வசனம் வாசிங்க. 20:15 வசனம், ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அக்கினி கடல் என்பது நரகம். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன், நல்லவனோ கெட்டவனோ, படித்தவனோ பாமரனோ வெள்ளைக்காரனோ கருப்பனோ நம்மை போன்றவனோ, விளங்குதா? அவன் எங்கே
கடைசியிலே போய் சங்கமம் அடைவான் அக்கினி கடலிலே. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் வர வேண்டும், நம்மை குறித்த ஒரு பயம் வர வேண்டும். முதலாவது நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமே, நான் கடைசி வரை பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமே என்ற ஒரு பயம் வர வேண்டும். அடுத்து நாம் நேசிக்கும் மக்களை குறித்த ஒரு பயம் நமக்கு வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், நாம் நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏன் நிறைய பேர் போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டார்கள் தெரியுமா? ரெண்டு காரணங்கள். ஒன்று, சுவிசேஷம் சொல்லக்கூடிய விதத்தில் இவர்களுடைய சாட்சி இல்லை. சரியா? இன்றைக்கு நிறைய நிறைய பேர் ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் கர்த்தரோ வேற எதுவும் கிடையாது. இந்த காந்தி சொன்னது போல, மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னார், நான் உலகத்தில் நேசிக்கும் புத்தகமே வேத புத்தகம், நான் உலகத்தில் மதிக்கின்ற ஒரே தத்துவம் கிறிஸ்தவம் என்ற தத்துவம். ஆனால் நான் ஏன் கிறிஸ்தவனாக மாற மாட்டேன் என்றால், எனக்கு பிடிக்காதவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் தான். மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார், கிறிஸ்தவம் தலை சிறந்த தத்துவம், வேதம் தலை சிறந்த புத்தகம். அவர் சவுத் ஆப்பிரிக்காவிலே சட்டம் படித்தவர், இந்தியாவுக்கு அஹிம்சை மூலம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர், பெரிய மகான் மகாத்மா காந்தி. அவர் சொன்னால் சும்மா சொல்ல மாட்டார். அவர் சொல்லுகிறார், வேதம் தான் தலை சிறந்த புத்தகம், கிறிஸ்தவம் தான் தலை சிறந்த தத்துவம். ஆனால் நான் கிறிஸ்தவனாக மாறாததுக்கு காரணம், கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது, அவர்கள் கெட்டவர்கள். ஏன்? அவர் பார்த்தார் அந்த காலத்திலே 1947-46 அந்த காலத்திலேயே கிறிஸ்தவன் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று. ஆகவே இன்றைக்கு அநேக நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் அவன் ஆண்டவரை விசுவாசியாதபடினால் அல்ல, அவனுக்கு தெரிகிறது நம்முடைய ஆண்டவராகும். நிறைய பேர் சபைகளுக்கு வராததுக்கு காரணம் அவனுக்கு தெரியும், இந்த சபைகளை விட கோயில்களில் ஒற்றுமை உண்டு, பௌத்த பாஞ்சாலைகளில் ஒற்றுமை உண்டு, இஸ்லாமிய பள்ளி வாசல்களிலே ஒற்றுமை உண்டு. உண்மையா பொய்யா? கிறிஸ்தவத்தை பார்த்தால் சபைகள் அடித்துக் கொள்ளுகின்றன, பாஸ்டர்மார் அடித்துக் கொள்ளுகிறார்கள், விசுவாசிகள் அடித்துக் கொள்ளுகிறார்கள். எவன் சாட்சியாயிருக்கான் இந்த காலத்திலே? அதனால் தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் இல்லை. அப்போ அப்படி ரட்சிக்கப்படாமல் இருந்து நரகத்துக்கு போகிறவர்களை குறித்து கணக்கு நாம் தான் கொடுக்க வேண்டும், நாம் தான் பொறுப்பு. அந்த பயம் நமக்கு வர வேண்டும். சரி, ஐயோ எத்தனை பேரை நேசிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், எத்தனை பேரை நேசிக்கிறோம், அந்த நேசிக்கிறவர்களுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். முதலாவது காரணம், நாங்கள் சொல்லாததுக்கு காரணம் நமக்கே சாட்சி இல்லை என்று நமக்கே தெரியும். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? தயக்கம், வெட்கம். ஐயோ எப்படி போய் சொல்றது, ஆண்டவரை பத்தி என்னன்னு தொடங்குறது, வெட்கம். அவங்க பாவம் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் நரகத்திலே நித்திய காலத்தை அனுபவிக்க போகிறார்களே, அவர்களை காப்பாற்றுவதை விட உங்கள் வெட்கம் பெரிதா? ஆகவே பயம் வர வேண்டும். நம்மை குறித்து ஒரு பயமும், நாம் நேசிப்பவர்களை குறித்து ஒரு பயமும் வந்து இந்த ஜனங்களை நரகத்திலே இருந்து காப்பாற்ற வேண்டும். பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே வழி, ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படுவதற்கான ஒரே வழி, கர்த்தராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் நரகத்தில் சங்கமமாவார்கள். புரியுதா? இதை தவிர வேற ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது இதை குறித்து. சரியா? ஆண்டவரை கேள்வி கேட்க எங்களால் முடியாது. ஏன் ஆண்டவரை அப்படி விளங்குதா? ஆண்டவரை கேள்வி கேட்க நாம் ஒன்றும் இல்லை. இன்னும் இரண்டு புத்தகங்கள் இருக்கின்றன, வேதத்தையும் ஜீவ புத்தகத்தையும் பார்த்து விட்டோம். இன்னும் ஒரு புத்தகம், அது அது ஒரு புத்தகம் என்பதை விட ஒரு சில புத்தகங்கள் என்று சொல்லலாம். அதிலும் நான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்து காட்டுகிறேன். தானியேல் 7:10, வெளிப்படுத்தல் 20:12. தானியேல் 7:10 வாசிங்க. அக்கினி நதி அவர் சன்னிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். இப்ப கவனிங்க, அடுத்து வாசிங்க. நியாய சங்கம் உட்கார்ந்தது,
புத்தகங்கள் திறக்கப்பட்டது. நியாய சங்கம் உட்கார்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு புத்தகங்கள். சரியா? இதை இன்னும் அதிகமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் வெளிப்படுத்தல் 20:12 வாசிக்க வேண்டும். உலகத்துக்கு ஒரே நியாயாதிபதி தான் உண்டு, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் ஒரு நாள் அவருடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். சிறியோர் பெரியோர் எல்லாம், ஓகேயா, சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. வாவ். ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. பாத்தீங்களா, ஜீவ புத்தகத்தை பற்றி முதலே பார்த்தோம். அது அல்ல இது, இது வேறு புத்தகங்கள் திறக்கப்பட்டன. நியாய தீர்ப்பின் புத்தகங்கள், புரியுதா? அதாவது ஆண்டவர் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல், மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை வாழ்கின்றவர்களை குறித்து புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவனை குறித்தும் புத்தகம் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புத்தகம் உண்டு. சரியா? அந்த புத்தகத்தின்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். சரியா? இப்போ இந்த வசனத்திலே அந்த புத்தகங்கள் ஜீவ புத்தகம் என்று ஒரு பிரிவு காட்டப்படுகிறது. ஏன் என்று சொல்லுகிறேன், அது ஒரு நல்ல செய்தி. நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஜீவ புத்தகத்திலே பேர் இருந்தால் மற்ற புத்தகங்களிலே இருக்காது. மற்ற புத்தகங்களிலே பேர் இருந்தால் ஜீவ புத்தகத்திலே இருக்காது. இப்ப இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வருகிறது, கிறிஸ்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டா என்ற ஒரு கேள்வி. இதனால் நிறைய கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கலங்கி போயிருக்கிறார்கள். விளங்குதா? இப்ப கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பயம் என்ன என்று சொல்லட்டுமா? கிறிஸ்தவர்கள் என்னதான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும், சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனாலும், அவர்கள் நம்புகிறார்கள் பரலோகத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு ஆளை குறித்தும் படம் போட்டு காட்டுவாராம். எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? யாரும் கேள்விப்பட்டது இல்லையா? அதாவது நாங்கள் செய்தது இதெல்லாம் போட்டு காட்டினால் மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கமாக இருக்குமா? சரியா? நான் சொல்லுகிறேன், ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அவர்கள் ஒருவேளை மறைக்காமல் உயிரோடு இருந்தால் சபை எடுத்துக்கொள்ளும் நாளில் அவர்களை எடுத்துக்கொள்வார். அதுதான் அவர்களுக்கான நியாய தீர்ப்பு. விளங்குதா? நியாய தீர்ப்பு என்பது ஒரு 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 வழக்கு மன்றத்திலே, ஒரு கோர்ட்டிலே நியாய தீர்ப்பு ரெண்டு விதமாக வழங்கப்படும். ஒன்று தண்டனை, அல்லது விடுதலை. இவர் விடுதலை செய்யப்படுகிறார் என்றது அந்த தீர்ப்பு. இல்லாவிட்டால் இவருக்கு இத்தனை காலம் சிறை தண்டனை என்பது தீர்ப்பு. சபையை எடுத்துக் கொள்ளுகிறாரே, அது சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? நீங்கள் ஜீவ புத்தகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, வாருங்கள் பரலோகத்துக்கு. அதற்கு பிறகு அவர்களுக்கு நியாய தீர்ப்பு தேவையில்லை. புரியுதா? சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு சபைக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்க. சரியோ? இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக சபை நிற்க தேவையில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் சபை இயேசுவின் மனைவியாகவே மாறிவிடுகிறது. வெளிப்படுத்தல் 19:19 பிறகு. சரியா? சபைக்கு நியாய தீர்ப்பு அதுக்கு பிறகு கிடையாது. ஆகவே நியாய தீர்ப்பு வழங்கும் அந்த புத்தகங்களிலே பெயர் இருந்தால்தான், அதாவது ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ உலகத்திலே பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கெல்லாம் இயேசுவை தெரியாவிட்டாலும், ஒரு நாள் அந்த நியாயாதிபதியாகிய இயேசுவின் முன்னால் அவர்கள் நின்றுதான் ஆக வேண்டும். இதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தை படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த வசனம் வந்தது என்றால், அந்த வசனம் எங்கே இருக்கிறது தெரியுமா? எபிரேயர் புத்தகத்தில் இருக்கிறது. இயேசு வருவதற்கு முன்பதாகவே சில மதங்களில் மறுபடியும் மறுபடியும் பிறந்து வருகிற உபதேசம் வந்துவிட்டது. அந்த உபதேசம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு போலியான எதிர்பார்ப்பையும் போலியான நம்பிக்கையும் மனுஷனுக்கு கொடுக்கும். அந்த உபதேசங்கள் என்ன சொல்கிறேன் என்றால், மனுஷன் கெட்டவனாய்
வேலை செய்ய செய்ய மறுபிறப்பிலே அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பானாம். இந்த பிறப்பிலே நமக்கு வியாதி பிரச்சனை வருவதற்கு காரணம் கடந்த போன பிறவியிலே நாங்கள் செய்த தப்பான காரியமா. அப்போ இவர்கள் அப்படியே தவறு செய்தாலும் பயப்பட மாட்டாங்க, சரி பரவாயில்ல அடுத்த பிறவியில இதுக்குரிய தண்டனையை நான் அனுபவிச்சு கொள்றேன். சரியா? இந்த நம்பிக்கைக்கு விரோதமாகத்தான் எபிரேயர் புத்தகத்தில் 9:27 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா? ஆகவே இந்த பிறவியிலே நீங்கள் எப்படி வாழுகின்றீர்கள் என்பது முக்கியம். இதுதான் ஒரே சந்தர்ப்பம். சரியா? இப்போதே சந்தர்ப்பம். பிள்ளைகளா இருக்கலாம், நீங்கள் வாலிபர்களா இருக்கலாம், வயோதிபர்களா இருக்கலாம், சுகமாயிருக்கலாம், சுகவீனமாயிருக்கலாம், இதுதான் சந்தர்ப்பம். சில பேர் நினைக்கிறார்கள் வயது போகட்டும் அப்புறம் தீர்மானிக்கும். அல்ல, கிடையாது. இன்றைக்கு மரணம் யாருக்கு எப்போ எந்த ரூபத்தில் வரும் என்று தெரியாது. ஆகவே மனுஷன் ஒரே தரம் மறைப்பதும், ஒருவேளை மரணம் இன்றைக்கு வந்தால் அதற்கு பின்பு நியாய தீர்ப்பிலே நிற்பது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மறைத்த கிறிஸ்தவனுடைய ஆத்துமா இயேசு சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது உயிரடைகிறதே. உயிரடைந்து தெசலோனிக்கேயருக்கு பவுலடியார் சொல்வது போல உயிரோடு இருக்கின்றவர்களோடு கூட பரலோகம் போகிறார்களே, அதுதான் அவர்களுக்கான நியாய தீர்ப்பம். ஒருவேளை ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பெயர் காணப்படாவிட்டால் அப்புறம் நியாய தீர்ப்பு அடைந்து நரகத்துக்கு தான் போக வேண்டி வரும். புரியுதா? சரி, ஓவரா பயமுறுத்திட்டேன் போல இருக்குது. ஒரு ஆறுதலான புத்தகம் ஒன்று இருக்குது, ஒரு இனிமையான புத்தகம் இருக்கிறது, ஸ்வீட்டான ஒரு புத்தகம். அந்த புத்தகம் ரொம்ப நல்ல ஒரு புத்தகம். ஆண்டவர் வாசிக்க, பரிசுத்த வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் வாசிக்க விரும்புகிற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் மல்கியா 3:16 இருக்கிறது. அந்த புத்தகத்துக்கு பெயர் ஞாபக புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்று பார்ப்போம். சும்மா தேவையில்லாததெல்லாம் எழுதியிருக்கார். வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பரலோகத்துக்கு போன பிறகு உண்மையாக ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு வாசிக்க போகிற புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? ஞாபக புத்தகம். அதிலே கெட்ட விஷயங்கள் எதுவுமே இருக்காது. சரியா? அதுல என்ன எழுதி இருக்கும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்களாம். இப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டால் இன்னொரு ஆளை பற்றி கேவலமாய் பேசுவார்களாம், இல்லதானே? அப்படியே இன்னொரு ஆளை பற்றி பேசினாலும் நல்லது பேசுவார்கள், ஆசீர்வாதமானது பேசுவார்கள். இப்போ நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் பேசுகிறீர்களா இல்லாவிட்டால் வேறு விதமாக பேசுகிறீர்களா என்று. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளும் போது மற்றவனை பற்றி குறை சொல்ல மாட்டார்கள், கேவலம் பேச மாட்டார்கள், திட்டமாட்டார்கள், கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள், அசிங்கமாய் பேச மாட்டார்கள், கோவி பேச மாட்டார்கள், பொய் பேச மாட்டார்கள். புரியுதா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ரெண்டு பேர் பேசிக் கொள்கிறார்கள். ரெண்டு பேருமே கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்றால் அவர்கள் நல்லதுதான் பேசுவார்கள். இதை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். எப்படி கேட்கிறாரா? கவனித்து கேட்கிறார். சரியா? உடனே அதையெல்லாம் எழுதுகிறார் ஞாபக புத்தகத்திலே காட்டுவதற்கு. எனக்கு இந்த புத்தகத்தினுடைய மகிமை தெரியும், இந்த பிரசங்கத்தையும் கூட செய்திருக்கிறோம். ஆனால் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு, ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எப்பொழுது என்று. ஒரு 3-4 வருஷங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. இலங்கையிலே கண்டியிலே ஒரு கொஞ்சம் தூர இடம் ஒரு சபை திறக்கிறார்கள். அந்த திறப்பு விழாவுக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த திறப்பு விழாவுக்கு நான் போயிருக்கிறேன். நானும் என்னோடு கூட சபையிலிருந்து சில என்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் போகிறோம். அப்போது கண்டியிலே இருந்து, கண்டி எத்தனை பேருக்கு தெரியும்? இலங்கையில் கண்டி எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டி கொஞ்சம் தான் தெரியுமா? நிறைய தெரியுமா? திகன தெல்தனியெல்லாம் தெரியுமா? கோல்ஃப் கோர்ஸ். ஓகே, கண்டியிலிருந்து திகனைக்கு போய், திகனையிலிருந்து ஒரு புதிய பாதை,
அந்த பாதையிலே போகும்போது நான் அந்த பாதையிலே இதற்கு முன்னே போனது கிடையாது. அழகா இருக்குது. நான் சொல்றேன், நான் தான் டிரைவ் பண்ணிட்டு போறேன், என்னோட வர்றவங்களுக்கு சொல்றேன், என்னடா இது, எங்கட இடத்துல இருந்து வெறும் அரை மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு அழகான இடமா? கோல்ஃப் கோர்ஸ் இருக்குது, மலைகள் நல்லா புதிய புதிய பெரிய வீடுகள். அப்ப சொன்னாங்க, இந்த வீடு வந்து இந்த கிரிக்கெட் பிளேயர் அரவிந்த் அலி சில்வா வாங்கி வச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய அழகான வீடுகள், பாதை அழகா இருக்கு, காப்பட் ரோட், தண்ணீர் பார்க்கிற இடம் எல்லாம் தண்ணீர், மகாவலி அந்த விக்டோரியா டேமினுடைய தண்ணீர் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா போற இடத்துக்கு போயாச்சு. போய் முடிச்ச பிறகு சர்ச் ஓபனிங் எல்லாம் நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்ப ஒரு வயதான அம்மா முன்னால வந்து சாட்சி சொல்றாங்க, ஒரு சிங்கிள் அம்மா, வயதான அம்மா. அவங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த இடம் என்னுடைய இடம், என்னுடைய இடத்தை சபை கட்டுறதுக்கு நான் கொடுத்ததுக்காக, கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அழகான சபையா ஆண்டவர் கட்டிட்டார். இதே இடத்துல எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு எங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்த அதே பாஸ்டர் இந்த சபையை திறக்கிறதுக்கு வந்திருக்கிறது எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. இப்ப திறக்க வந்திருக்கிறது யாரு? நான். நான் இதுக்கு முதல் அங்கே போயிருக்கிறேன்னா, நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அப்புறம் நான் நினைச்சேன், ஒன்று இந்த அம்மா பொய் சொல்லுது, ஆனால் அது சொல்ற விதத்தை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இல்லை. இந்த நான் தழு தழுக்க விளங்குதா, ரொம்ப உண்மையாக சொல்லுது. அப்ப நான் நினைச்சேன், உண்மையாவே என்னைய வேற யாரோவான்னு நினைச்சிச்சு, என்னைய வேறொரு யாரோவான்னு நினைச்சிட்டு இது நான் நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்குது. பரவாயில்ல, பாவம், வயசு போனது தானே இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறேப்பா வாழ்க்கையில. இப்போ எல்லா ஆராதனை எல்லாம் முடிஞ்சு, முடிஞ்ச பிறகு பலகாரம் எல்லாம் கொடுக்குறாங்க, ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா ஓடி வந்தது, ஓடி வந்து என்ன கையை பிடிச்சிக்கிட்டு, எவ்வளவு காலம் எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? அப்போ நான் சொன்னேன், அம்மா கோவிச்சிக்கிறாதீங்க, நீங்கள் என்னைய வேற யாரோவான்னு நினச்சிட்டீங்க. நான் அவர் இல்லாமல் நான் இங்கே இருக்கிற முதல் வந்தது இல்லை. இப்போ அந்த அம்மா எனக்கு சொல்லுது, பாஸ்டர் உங்களை மறக்கணுமா? நீங்கள் எங்களை மறந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 1981 திருதனிய பஸ்ஸில் வந்து இறங்கி கிட்டாரையும் தூக்கிக்கிட்டு அந்த மேலே ஏறி எங்ககிட்ட வந்து இருட்டில் இந்த இடத்துல குப்பிலாம்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணி நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது, 1981 நான் வந்ததெல்லாம் உண்மை, ஆனால் அது இந்த இடம் இல்லையே பாஸ்டர். அந்த டவுன் தண்ணிக்குள்ளே போயிருச்சு, இந்த இங்கே தான் இருந்தது அந்த டவுன். நீங்கள் வந்து பஸ்ஸில் இறங்குற இடம் விக்டோரியா டேமுக்காக இதெல்லாம் மாற்றி மற்றவங்களெல்லாம் வேறு இடங்களுக்கு அனுப்பிட்டாங்க, எங்களோட வீடு மேலே இருக்கிறனால எங்களுக்கு போக தேவையில்லை அப்படிங்கிறதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆமா, நான் தான் அந்த ஆள். 1981 நான் பஸ்ல போய் இறங்கி கிட்டாரை தூக்கிக்கிட்டு நடந்து இவங்க வீட்டுக்கு போய் கடத்துறதுக்குள்ள இவங்களை வழி நடத்திருக்கேன். எனக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அப்படி அவங்கள கட்டி பிடிச்சேன். பின்னால இன்னொரு அம்மா வருது, அவங்கள பார்த்தோன்னே இப்ப எனக்கு ஞாபகம், முதல் பிரசங்கம் 1981 நான் பண்ணின பிரசங்கத்துக்கு மொழிபெயர்த்தது அந்த அம்மா. அவங்க உடனே நான் சிஸ்டர் மர்சிக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா, நான் முத 13 பிரசங்கம் பண்ணேன், அந்த நேரத்தில் வந்து ஊழியம் சேர்ந்த இடம் தான் இந்த அம்மா தான் மொழிபெயர்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆமாம் ஆமாம் நான் தான். அந்த நேரத்தில் இந்த வசனத்தினுடைய மகிமை எனக்கு புரிந்தது. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் மூலம் எத்தனை ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியா? எத்தனை நாடுகளுக்காக ஜெபிக்கிறீர்கள், எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீர்கள், எத்தனை இடங்களில் துண்டு பறந்து சும்மா கொடுத்திருப்பீர்கள், இவற்றை பயன்படுத்தி எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே வந்திருப்பார்கள், எத்தனை பேருக்கு உங்கள் ஜெபம் மூலமாய் சுகம் கிடைத்திருக்கும். சரியா, இலங்கைக்காக ஜெபித்தீர்களே, உங்கள் ஜெபங்களை கேட்டுதானே ஆண்டவர் சமாதானம் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு இன்றைக்கு நிறைய பேர் ஜெபித்தாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்து பரலோகத்தில் வைத்து நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்து போகிறார். அப்ப சொல்லுவார், அப்ப எனக்கு யோசனை வந்தது, அப்படி நான் ஃபுல்லாவே மறந்துட்டேனே. அப்ப பாருங்க, உண்மையாக கர்த்தர் எப்படி ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். என் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களுடைய இடத்துல இருக்கிற சபையை என்னை கொண்டே திறக்க வைத்தார் ஆண்டவர்.
எனக்கும் மறந்து போய்விட்டது, அவங்களுக்கும் தெரியாது நான் எங்க இருக்கிறேன்ட்டு. கர்த்தர் அந்த இணைப்பை ஏற்படுத்தினார். இந்த வசனத்தை எனக்கு புரியப்படுத்தத்தான் எனக்கு அதை செய்தார் என்று நான் நினைக்கிறேன். இப்படி எத்தனை ஆசீர்வாதங்கள் எங்கள் மூலமாக வந்திருக்கும். சில நேரம் நமக்கு சோர்வு வரும், சில நேரம் சோர்வு வரும். ஒரு கிழமையும் போயிட்டு ஜெபிக்கிறோம், உபவாசம் ஜெபம்னு ஜெபிக்கிறோம், திங்கக்கிழமை ஜெபம்னு ஜெபிக்கிறோம். என்னத்த நடக்குது, என்னத்தான் நடக்குது? நமக்கு மறந்து போகும், நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு அறியாததும் எட்டாததுமான எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்து வருகிறார். ஆகவே உங்களுடைய ஜெப ஊழியங்களை விடாதீர்கள், சுவிசேஷ ஊழியங்களை விடாதீர்கள், துண்டு பிரதிகள் கொடுக்கிற ஊழியத்தை விடாதீர்கள், சபை கூடி வருதலை விடாதீர்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்துகின்ற ஊழியத்தை விடாதீர்கள். ஏனென்றால் கர்த்தர் ஞாபக புத்தகத்திலே அவற்றையெல்லாம் எழுதி நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்து போகிறார். கர்த்தர் நல்லவர் இல்லையா? ஆமே. இந்த நாலு புத்தகங்களை குறித்து மாத்திரம் தான் இன்றைக்கு நான் பேச விரும்பினேன். பரிசுத்த வேதாகமம், அந்த வேதத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரியா? அடுத்தது அந்த வேதத்திலிருந்து ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். கூட்டுகிறவர்களோடு குறைக்கிறவர்களோடு நீங்கள் கவனமாய் இருங்கள். சரியா? எவ்வளவு கவர்ச்சியாக வேதத்தில் இல்லாததை சொன்னாலும் நம்ப வேண்டாம். சரியா? அடுத்தது ஜீவ புத்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, சில பேர் வந்து கேட்பாங்கன்னுகிட்ட, டிஜிஎஸ் தினகரன் ஐயானுடைய மகள் ஏஞ்சல் ஏன் கார் விபத்தில் செத்துச்சு? சில பரிசுத்தவான்கள் ஏன் விபத்திலே சாகிறார்கள்? கர்த்தர் அவர்களை காப்பாற்ற முடியவில்லையா? சில பரிசுத்தவான்கள், என்னுடைய உறவினர், அருமையான ஒரு ஊழியக்காரர், பாஸ்டர் சோலமன் ராமகிருஷ்ணன் என்பவர், கடந்த அக்டோபர் மாதம், கடந்த வருஷம் திடீரென இறந்து விட்டார். நான் இஸ்ரேல் போயிருந்த போது கேள்விப்படுகிறேன், நன்றா இருந்தவர் இறந்து போனார், பரிசுத்தமான. சில நேரம் இப்படியான மரணங்கள் வரும்போது எங்களுக்கு கேள்வி வரும், ஐயோ ஏன் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றவில்லை, ஏன் ஆண்டவர் சுகம் கொடுக்கவில்லை. இப்ப கூட பெனியல் சொல்றேன், என்னுடைய மாணவனுடைய பாஸ்டர் இறந்து போயிட்டார். நாளாண்டைக்கு ஃபியூனரல் பண்ண. அப்போ ஏன் ஆண்டவர் சில பேரை காப்பாற்ற மாட்டேன் என்றால், ஏன் அவர்களுக்கு இப்படி புற்றுநோய் வருகிறது? ஏன் அவர் அந்த என்னுடைய உறவினர் சொல்லணும், புற்றுநோயில் செத்து போனார். அவர் ஜெபித்த எத்தனை பேருக்கு சுகம் வந்தது, அவர் கற்றுக் கொடுத்த எத்தனை மாணவர்கள் இன்றைக்கு உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஊழியக்காரர் புற்றுநோயால் இருந்தார். சரியா? கேன்சர், புற்றுநோய்னா கேன்சர். சரியா? இப்போ இன்றைக்கு பெனியல் சொன்ன என்னுடைய மாணவனுடைய பாஸ்டர், ஒரு சின்ன ஒரு கட்டி வந்து ஜெர்ம் அந்த நோய்க்கிருமி உள்ள போய் செத்துட்டார். ஆண்டவரால் முடியாத சுகப்படுத்த முடியும். ஏன் என்று எங்களுக்கு சில நேரம் கேள்விகளுக்கு பதில் வராது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், கிறிஸ்தவன் எப்படி சாவான் என்று தெரியாது, ஆனால் செத்தால் அவனுக்கு மாத்திரம் நம்பிக்கை இருக்கிறது என்று தெரியும். ஏனென்றால் ஜீவ புத்தகத்தில் அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் அவன் பரலோகத்திலே போய் சேரப்போகிறான் கடைசியிலே. ஆமே. அடுத்தது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நியாய தீர்ப்பின் புத்தகங்கள் காத்திருக்கின்றன. அதில் அவர்களை குறித்த பயம், ஐயோ அவர்கள் அழிந்து போகிறார்களே என்ற பயம் நமக்கு வர வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அங்கே ஜெபிப்போம், சாட்சிகளாக இருப்போம். வெட்கம், மானம், ரோஷம் எல்லாவற்றையும் பக்கத்தில் வைத்துவிட்டு அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்வோம். கடைசியாக நாம் கிறிஸ்தவர்களாய் வாழும்போது கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நாம் பேசும் காரியங்களுக்காக ஒரு அருமையான ஞாபக புத்தகத்தை கர்த்தர் வைத்து எங்களை எல்லாம் பாராட்ட ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய புத்தகங்கள் மூலமாக இன்றைக்கு சொன்ன இந்த செய்தியை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை வேதக்காரர்களாக, வேதத்தின் புத்தகத்தின் மக்களாக வைத்திருக்கிறார். நன்றி. நீங்களும் புத்தகத்தின் தேவனப்பா. நீங்கள் எத்தனையோ புத்தகங்களை வைத்திருக்கீர்கள், அவற்றில் சிலவற்றை உங்களுடைய வேதத்தில் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீர்கள், அவற்றை பார்த்தோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன அந்த ஒரு காரியம் மறுபடி எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குகின்றது என்பதற்காக சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னீர்கள்.
கர்த்தாவே எங்களுடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டு பரலோக வாசிகளாய் சதா காலமும் வாழப் போகிறோமே அந்த ஒரு நம்பிக்கை கைஸ்தோத்திரம் கிடைத்த ரட்சிப்பை இறுதியாக பற்றி கொண்டு கடைசி வரை விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதிருக்கின்றவர்களுக்கு சாட்சி சொல்லி அவர்களை காப்பாற்றி அவர்களை தேவராஜ்யத்துக்குள் இழுத்துக் கொள்ளுகின்ற அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டு ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நல்ல காரியங்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த சபையை ஆசீர்வதிங்க, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுக்கே துதி கன மகிமை அனைத்தையும் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.